திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம், பண்ணுவேன்னு தெரியும். ஆனால் வந்து இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, டேஞ்சரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னென்னு நான் எப்படியாவது வந்து வின் பண்ணிடலாம், நம்ம ஒரு விஷயம் பண்ணிடணும் அப்படின்னு தோணுது. நிறைய பிரேக் பாய்ச்சல், ரெண்டு மூணு தடவை ஃபீவரு, மூணு தடவை இதோட ஃபுட் பாய்ச்சல் ஆகிருக்கு. இப்போ வந்து இது இது அதெல்லாம் கூட ஒரு 10 days ஓகே, இதுதான் வந்து ஒரு 30 days ஆகும். அப்படி இப்படி ஃபீவர் 103 degrees, ஃபுல் பாடி பெயினாக இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது, முடியல. ஆக்சுவலி வந்து நான் வந்து இளநி குடித்தேன், இளநி குடித்ததில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவர் பயங்கரமாக வந்துச்சு. என்ன பண்ணுறது, முடியல. நினைக்கிறது எல்லாமே நடந்துராது, நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட், டோன்ட் கெட் டிப்ரஸ்ட். கொஞ்சம் இப்ப இருட்டா இருக்கு, ஆனா காலைல விடிஞ்சிரும். ஹாய். சோ வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப பயங்கரமா ஃபீவர், ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் டெஸ்ட் செக் பண்ணதுல டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாத்திரை மருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். போன சாட்டர்டேலேருந்து இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ வந்து டெங்கு ஃபீவர்னு இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுது. ரொம்ப ஃபீவரு, ரொம்ப உடம்பெல்லாம் விட்டு விட்டு ஜுரம் வந்துட்டு உடம்பெல்லாம் பெயினாக இருக்குது. ஸோ அதனால் 2 நாளாக 3 நாளாக நான் வீடியோவும் எதுவும் போட முடியல. நீங்கள் எல்லோரும் என்னால் வீடியோவே வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருந்துருப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த 1 மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. தெரியல, மேபி நான் சென்னை கிளம்பினாலும் கிளம்பிடுவேன். ஸோ பாப்பா தம்பி வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வீடியோஸை நான் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ ஸ்க்ரீன் பார்க்க முடியல, கண் ரொம்ப அப்படியே பெயினிங்காக இருக்குது, ரெண்டு கண்ணும் அப்படியே துடிக்குது, அப்படியே தலை ஹெட்டு வந்து பயங்கரமான பெயினாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 4 to 5 days ரெக்கவர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோஸ் வரும். ஃபேஸ்புக்லேயும் லைவ் வர முடியல. ஸோ கண்டிப்பாக எல்லாமே சரியாயிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நல்லா சரியாயிடணும்னு வேண்டிக்கோங்க. ஓகே. ஹாய் FTF. ஸோ அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒரு 2 days அப்புறம், ஸோ ஓரளவுக்கு லைட்டாக ஒரு மாதிரி அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் என்னமோ ஒயிட் செல்ஸாக ஒரு டேப்லெட்டு, டெங்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அது ஒரு 3 நாளாக கண்டினியூஸாக போடுறதுனால ஓரளவுக்கு அப்படி இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது, பப்பாளியோட பப்பாளி இலை இருக்குல்ல, அதை வந்து நல்லா நசுக்கி அதை சார் எடுத்து எம்டி ஸ்டொமக்கில் இது வந்து குடித்தாக்கா டெங்கு வந்து போயிடும்னாங்க. ஸோ அதுதான் குடிக்க போகிறேன். உங்களுக்கு யாராருக்கும் வேறு ஏதாவது வித்தியாசமான ஏதாவது வைத்தியம் தெரிஞ்சுதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பப்பாளி இலையை நீங்கள் நசுக்கி குடிக்கலாமா. ஸோ இந்த டெங்கு நான் இப்போ வந்து இந்த இதில் பாதிக்கப்பட்ட இந்த ஃபுல் வீடியோவையும் ஒரே வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிளிப் கிளிப்பாக எடுத்து. ஆமாம், இது வந்து நிறைய குடிக்கக்கூடாதுங்க, ஒரே ஒரு சின்ன ஒரு 2 spoons அந்த மாதிரி, ரொம்ப கம்மி, அதிகமாக குடிக்கக்கூடாது. பப்பாளி இலையை நசுக்கி சார் எடுத்து ஒரு 2 spoons. ஸோ வந்து இப்போது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஃபீவர், டெங்குவோட பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான் சாப்பிட முடியுது. இதில் வந்து 2 wheat bread, அப்புறம் வந்து 1 spoon பீனட் பட்டர், அதை வந்து நல்லா இதில் அப்ளை பண்ணிடுறேன். அப்புறம் இந்த பால், இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி அப்புறம் வந்து பெப்பர் போட்டு இதுக்கு இந்த இதில் வந்து இதை டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த பாலை முடிச்சுட்டு மாத்திரை போட்டுருவேன். அப்புறம் லன்ச் மீல் என்னென்னு ஒரு நான் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 day க்ராஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக இப்போ வந்து விட்டு விட்டு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது, நடுங்குது, முடியல. அதோட அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி அதான் சென்னை கிளம்பிடலாம், இங்கே யாரும் பெங்களூரில் வந்து தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் தங்கச்சி வீட்டுக்கு, தம்பி வீடு ரெண்டு பேரும் தான், மாமா வீடு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சென்னை போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். தெரில, ரொம்ப ஜுரம் நடுங்குது, குடூர் நடுங்குது பயங்கரமாக. ஸோ இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்.
ஓகே ஸோ நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும், 10 நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன், சென்னை கிளம்புறோம். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பிரேக்னு நினைக்கிறேன். ஜிம்மு டயட்டு திரும்ப 10 நாள் ஆகுமோ இல்லை ஒரு மாதம் ஆகுமோ அந்த டெங்குக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இவ்வளோ ஒரு லாங் கேப் நான் கொடுத்ததே கிடையாது. அதை நினச்சி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டாக மனசு ரொம்ப டென்ஷனாகவே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது. இது ஆனால் ஏன்னா இது ஃபஸ்ட் டைமு இல்லை செகண்ட் டைமு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவைக்கு மேலே ஃபுட் பாய்சனு ஃபுட் பாய்சன் ஆகி உடம்பு சரியில்லாமல் கலந்து வயிறு வலி கற்று கற்றுன்னு கத்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அது ஒரு வாரம். இப்போ அதெல்லாம் சரியாகி திரும்ப திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்து எல்லாம் பண்ணி வருவேன். இப்போ வந்து இது ஸோ இது வந்து இவ்வளோ நாளுன்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் வந்து இதெல்லாம் சரியாகி திரும்ப வந்து திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல நிறையா சொல்கிறாங்க, நீ வந்து நல்லா பண்ணிகிட்ருக்க நல்லா வந்துட்டுருக்க அதெல்லாம் கண்ணு வைக்கிறாங்க, டிஸ்ட்ரிக் ஓவராக இருக்குது அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க, நான் ஒரு இடத்துக்கு போனால் அங்கேயும் அதான் சொன்னாங்க. ஸோ எது என்னவோ தெரியல நான், பட் நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன், திரும்பியும் நான் பண்ணுவேன், திரும்பி வருவேன், திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்றது உள்ளுக்குள்ளே இருக்குது. பட்டு பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் ஒரு மாதிரி இருக்குது, தெரில மேபி பண்ணலாம். ஸோ நான் கிளம்புறேன் இங்கேருந்து. ஸோ சென்னை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறேன். அட்மிட் ஆகிட்டு எப்படி இருக்குது, எப்படி எவ்வளோ சீக்கிரம் சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். என்ன இது பகல் ஃபுல்லாக நான் வந்து எனக்கு தோணும் போது தான் அழுதுகிட்டே இருக்கேன். சரி இது உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலான்னு. என்னென்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ அது தெரில எனக்கு. என்னென்னா எப்படியாவது வந்து வின் பண்ணிடலாம், நம்ம ஒரு விஷயம் பண்ணிடணும் அப்படின்னு தோணுது. நிறைய பிரேக் பாய்சனு, 2-3 தடவை ஃபீவரு, 3 தடவை இதோட ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. இப்போ வந்து இது இது அதெல்லாம் கூட ஒரு 10 டேஸு ஓகே, இதுதான் வந்து ஒரு 30 டேஸ் ஆகும். அப்படி இப்படி திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணுவேன்னு தெரியும். ஆனால் வந்து இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, டேஞ்சரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்குது. வேறு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து நைட்டு கரெக்டாக ஒரு 10 மணி இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பெட்ரோல் போட்டுட்ருக்கோம் காரில். ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு காலையில் 5 மணி இல்லைனா 4 மணி அந்த மாதிரி ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். எங்கள் பெட்ரோல் பங்கில் லைட்டாக வெளிச்சம் இருந்தது. ஸோ அதனால் அப்படியே நேரத்தில் ஒரு வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் வீட்டுக்கு போயிட்டு. ஸோ வந்து இது வந்து பப்பாளி ஜூஸ், இது வந்து 3rd or 4th day நினைக்கிறேன். ஸோ நான் சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு கிளிப், இது வந்து பாப்பா பாட்டு ஓடுச்சு, பாப்பா தான் கேமராமேன். இப்போ இது யார் பாப்பா இருந்தது, மாமா மச்சானா? ஸோ வந்து சென்னை வந்துட்டேன் நான், நேற்று தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அந்த பிளேட்லெட் வந்து பெங்களூரில் செக் பண்ணும்போது 1.8 something இருந்தது, இப்போ வந்து வெறும் 0.84 ரொம்ப லோ ஆகிட்டுருக்கு. நேற்று டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கம்மி ஆகிட்டு திரும்ப இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் ஃபீவர் வரல, ஆனால் வரும்போது காரில் வரும்போது நைட்டெல்லாம் பயங்கர ஃபீவராக இருந்துச்சு. பார்ப்போம், இனி இப்போ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். ஸோ ரிசல்ட்டு இன்னும் நம்ம வந்து அந்த பிளட் டெஸ்ட் வந்து பேப்பர்னு வாங்கலை, ஆன்லைன்லேயே பார்த்தோம்னாங்க. இப்போ போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அட்மிட் ஆகணுமா என்ன அப்படின்றத பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன சொல்லிருக்காங்க டாக்டர், அட்மிட் பண்ண சொல்றாங்க? ஹாய் எஃப்டிஎஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த டெங்கு காய்ச்சலோட ஃபைனல் டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டெஸ்ட் கொடுத்துருந்தேன். டெஸ்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து நம்மளோட பிளேட்லெட் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே இருக்க வேண்டாம், இதுக்கப்புறம் ஜுரம் வராது. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக எனக்கு ஃபீவர் எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. பாடி பெயினிங், அந்த டயர்ட்னஸ் அதெல்லாமே டோட்டலாக ஓகே, இப்போ நம்ம வந்து ஓகே ஆகிட்டோம். ஆனால் அந்த பிளேட்லெட்டோட ரிசல்ட் வந்து லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு.
அதோட பிரச்சனையும் இன்னைக்கு வந்து ஓகே நான் நல்லா இருக்கேன் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து பாருங்க என்னோட ஃபுட்டு வந்து டோட்டலாகவே இந்த இந்த ஒரு 15 days என்னோட ஃபுட் சைக்கிளே டோட்டலாக மாறிடுச்சு. லைக் என்னோட லெக்கு அப்புறம் கை ஃபேஸில் வந்து எதுவும் போடலை, பட் ஆனால் வந்து பாடி லைட்டாக எனக்கு வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே டைட்டாக இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் ஹெவியாக லோட் பண்ண ஆரம்பித்தோன்னே தோசை சட்னி சாம்பார் ஸோ ஹெவியாக போயிட்டு இருக்கு. ஃபுட் எல்லாமே ஹெவியாக நல்லா சாப்பிட்ணும் அப்படின்றதுனால. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மச்சானும் பாப்பாவும் வீட்லேயே ஓடிஜி வாங்கி வச்சுட்டு கிரில் சிக்கனு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் தோசை. ஸோ என்னோடய ஃபுட்டை வந்து லிமிட்டில் நான் வைக்கல. ஒரு நைட்லேயே வந்து 4 தோசை, நேற்றுலாம் வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா 4-5 சப்பாத்தி போட்டு கொடுத்துச்சு. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கேன். நான் மேபி அடுத்த வீடியோ நான் பெங்களூர் கிளம்புவேன். ஸோ கண்டினியூ பண்ணுறேன். ஜிம்மில் ஆளே இல்லைங்க, யாருமே இல்லை. நான் மட்டும் போய் மதியானம் ஒரு 12 மணிக்கு போனேன். 12 ஒரு மணி நேரம். ஸோ 1:00 வரைக்கும் நான் மட்டும் தனியாக அப்படியே கார்டியோ பண்ணிவிட்டு லைட்டாக வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணல. ஒரு 2 kg தம்பிள்ஸ் எடுத்து எல்லா ஒர்க்கவுட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து. ஹாய் FTF. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா August 15th வந்து நம்ம வந்து நேற்று தான். ஸோ நேற்று வந்து பெங்களூர் வந்தேன் நான். ஸோ இன்றைக்கி 16. ஸோ ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு மீலு. ஆக்சுவலி நான் டயட்லாம் ஃபாலோ பண்ணலை, சாப்பாடு வந்து எடை போடலை. அதே மாதிரி கொஞ்சம் இந்த 1 week மட்டும் நான் வந்து நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எதுக்கு நான் என்ன மீல் எடுக்கிறேன், சாப்பாடு என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸ், ஒரு குவான்டிட்டி வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை. ஸோ 4 முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முழு முட்டை, 2 ஒயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் டால். ஸோ வந்து இதுதாங்க இப்போ என்னோடய சாப்பாடு. ஸோ இந்த சாப்பாடு தான். ஸோ இது மாதிரி கொஞ்சம் வெயிட்லாம் போடாமல் கொஞ்சம் பிளான் பண்ணி சாப்பிட்லாம். ஹாய் FTF, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்ம ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமாக பயங்கரமாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன்னு இல்லை, என்னால் முடியல, சொல்ல முடியல. ஸோ சொல்கிற அளவுக்கு நம்ம பாடியில் வந்து தெம்பு இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 weeksங்க, 3 weeks பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் அனுபவித்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் டைமுன்றது வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல என்னால் இந்த மாதிரி இந்த டயத்தில் பேசலாமா, இந்த டயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி டல் ஆகி கீழே லோன்லியாக வந்து இதாகிட்டேன். என்னடா இது, நம்மளுக்கு ஓயாமல் இப்படியே ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றது தான். இதோட ஒரு 4 தடவை ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, இந்த தடவை டெங்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட நேற்று வந்து August 15th வந்து நான் நேற்று மதியானம் 3 மணிக்கு நான் வந்து பூந்தமல்லியிலேருந்து பஸ் ஏறினேன். நேற்று நைட்டு 9:30 இங்கே மடிவாளால் பெங்களூரில் வந்து இறங்கினேன். ஸோ வந்ததுலேருந்து இன்றைக்கி வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். ஸோ ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் எல்லாம் ஹெவியாக எதுவுமே பண்ணல. 2.5 kg, அதான் 2 கிலோ இல்லை 2.5 கிலோ தம்பிள்ஸ்லேயே ஒரு 5-6 வேரியேஷன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கார்டியோ மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுவே என்னால் முடியல, ரொம்ப முடியல. ஸோ பட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 10 days பண்ணுவோம். ஃபுட்டெல்லாம் டயட்லாம் பண்ண வேணாம். ஸோ இதை இருக்கிறத நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு தெரியும், நான் நேற்று நான் வந்து பெங்களூருக்கு நான் சென்னையிலேருந்து வரும்போது இது வந்து கடைசி கிடையாது, இதுக்கப்புறம் டெங்கு வரும் இல்லை மலேரியா வரும் எது வேணாலும் வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம வந்து வராது, எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வரும். அதை வந்து அதுக்கு ஒரு 15 days நான் இப்போ படுத்திருந்தேன் ஹாஸ்பிட்டலில், ராமச்சந்திராவில் போயிருந்தேன் ஒரு 4 நாள். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்ட் எடுத்து இதுலேருந்து ரெக்கவர் ஆகி என்னோடய டெங்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட் வந்து ரொம்ப லோ ஆகிடுச்சுங்க. இங்கே இருக்கும்போது பிளேட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 0.84 இருந்துச்சு. ஆஹா, 1.15 இருந்துச்சு. 1.15 இருந்து அதுக்கப்புறம் நான் சென்னை போகும்போது 0.84 போயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இப்போ பிளேட்லெட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1.84 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ வந்து அதனால் நம்மளுக்கு வந்து எப்பயுமே இது வராது அது வராது அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ இதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ அது மட்டும்தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன்.
திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம அவ்வளோதான். ஸோ இனிலேருந்து திரும்ப வீடியோஸ் கண்டினியூவாக வரும். ஸோ என்னோடய டயட் அதெல்லாமே வந்து இன்னொரு 1 வீக்குக்கு அப்புறம் தான் நான் டயட் நானே பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு டயட்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட்டு எப்படிலாம் எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோ ஸோ பாருங்கள். ஓகே, நீங்கள் நிறைய பேர் வந்து நான் வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையே வீடியோ வர்றதில்ல அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது கேட்டிருந்தாங்க என்ன வீடியோ ஒருமா போட மாட்டேறீங்க என்னாச்சு அப்படின்னு. கமெண்ட் பண்ணியிருந்தேன் நான், இது மாதிரி டெங்கு பாசிட்டிவ் ஆகிருக்கு, நான் சென்னையில் இருக்கேன் இப்போது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 10 பேர்கிட்டக்க நிறைய பேர், ஒரு 10 பேர் இருக்கும், ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடுவீங்க ப்ரோ அப்படின்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். புதுசாக சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் வரும். பை பை.